மனிதர்களுக்கு ஏன் மரணம் வருகிறது என்பதை பற்றி குருநாதர் அவர்கள் விளக்கமாக கூறுகிறார். வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முடியா ஒன்றை எப்படி அதான், அப்ப ஏன் பிறந்தா, ஏன் நேரத்தில் வந்தது, ஏன் நேரத்தில் வருது, ஏன் சாப்பிட்றான், இதை கண்டுபிடித்த முதல் தலைவன் முருகன் தான். அவனு பேர் எப்படியா பேச முடியும், பேச முடியுமா ஐயா? அப்பயே இப்படி டாக்டர் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான். உலக ஞானிகள்லாம் பார்க்குறாங்க, இப்போ பேச முருகான்னு சொல்லும் போது எல்லா ஞானி கை கட்டுவாங்க. அதை ஒன்றுமே தெரிஞ்சுக்க, முருகான்னு பேசும்போதே எல்லாம் கை கட்டணும். அடே அப்பா, அவ்வளோ பெரிய ஆற்றல், அப்படியே தகா தகா தகணும். எல்லா ஞானி அகத்தீசனும் பூஜாடரும் ராமனுக்கு சாமியெல்லாம் கைகிட்டுருவாங்க. முருகா யார் பெருமையாக பேசுகிறான், குடியில் அரசாங்க யார் பெருமையாக பேசுகிறான், முருக பெருமான் பேசுகிறான். அப்பப்பா அவன் தான் உலகமாக கை நாட்டை ஞானி ஆக்குவான்டா. முருகான்னு சொன்னால் கை குறிச்சிட்டே வேணும் துடியறி அப்படி நிபுணர் ஆரம்பிச்சிடறான், கை குறிக்கிட்டே இருக்கும். முருகன் அவன் முருக பெருமான் பேசினால் பேச்சை கேட்டாவே கை நீர் ஆரம்பிச்சிடும், புத்துழை இருக்கும். முருக பெருமான் பெருமை பேசினால் புத்தூர் கோயில் கரை ஆரம்பிச்சிடும், சாவரமாக இருப்பான். முருகப்பெருமான் பேச்சை கேட்டால் ஓடி படிச்சிருவான். ஆக முருகப்பெருமான் நினைத்தால் போய் நாட்டை ஞானியாக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு 80 வயசு 90 வயசு கிழவனை 10 வயசு 5 வயசு பையனாக்குவான். ஏய் அடையப்பா, 90 வயசு கிழவனை கொண்டதைக்க விட யாரை உனக்கு எதாவது வயசு 90ரா, ஏன் 5 வயசாக பிடிக்காதா, எனக்கு என்ன செய்ய முடியல, உனக்கு 5 வயசு ஆகலாம், அடே 5 வயசு தான் குழந்த, யாராவது செத்து போயிட்டானா, யாராவே யாரா சொன்ன செத்து போயிட்டான்னு கொண்டாடிக்கணும். முருகப்பெருமான் இருந்த காலத்தை சொல்கிறேன், இப்போ கொண்டாடினார் அப்படி பார்த்தார், எந்திரான்னு ஏய் எந்த சொக்காதான், வெகு பேத்தை கை வெகு பேத்தை எழுப்பி கொடுத்தா சில செத்து போன இப்போ எந்திரிச்சிடாரு. அப்போ கிளவனை முது கிளவனை பாடனாக்குவார். அடாடாடா என்னையா சொல்லுவேடான், என்னையா சொல்ல போகிறேன், எப்படியா நீங்கள் தேர போகிறீங்க, அடாடாடா எப்படி ஆற்றல் முருகா, உன் பெருமை எப்படியா மக்கள் அறியறது, யாரையா பெருமை அறிவா முருகா, உன் பெருமை அறியனே தாயே, பா பாப்பா எப்படியா நீ எப்படியா கண்டுபிடிக்கிறது உன் பெருமையை, இவ்வளோ ஆற்றல் வச்சுக்கிட்டு அடக்கமாக இருக்கப்பா, நான் இருக்கப்பா என்னை சொல்லப்பா முருகா, உன் திருவடி பூசிக்கு நான் அரசே ஆசைப்படுறப்பா, அதுக்கு நீ தான் பருவம் சரி கேட்டு, வேறு ஒன்றும் வேணாம், வேறு ஒன்றும் வேணாப்பா, உன் திருவை பூசிக்கணும் எதுக்கு நோக்க வேணா, நீ பெற்ற பெண் பற்றி அடியன் பெறணும், நான் மரணம்லாம் பெருவல் பண்ணும் அதுக்கு அருள் செய்யணும். இதாண்டா கேட்க சொல்கிறானே, என்னை கேட்க சொல்கிறான், நான் சொல்கிறேன்டா, என்னை கேட்க சொல், அவனுக்கு அது வாய்ப்பு தரேன், அவன் பெருமையை பேசுனா அப்படியே சொல்கிறனே, ஒரு வினாடிக்குள்ளே பல கோடி அண்டமாக விரிவோம், ஒரு வினாடிக்குள்ளே பல கோடி அண்டமாக விரிவோம் அப்படியே, அப்புறம் ஒரு அணியில் அனுபவம் மாறுவோம். ஏன்னா இப்படா சொல்கிறா, என் பெருமையை பேசுகிறான், இப்போ தான் வாய்ப்பு கொடுத்த உனக்கு பேசுகிறான், பேசு முருகான் சொல்ல சொல்லு, எல்லோரும் முருகா முருகான் சொட்டு போ, உலகம் பூராவும் என் பேர் ஒழிக்கணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.